அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை வழங்கும் புதுச்சேரியில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்போர், குணமடைந்தோர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்போர், இறந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை இப்பொழுது பார்ப்போம். புதுச்சேரி அரசு நலவழித்துறை வெளியிட்டிருக்கும் இன்றைய தகவல் அறிக்கையின்படி புதுச்சேரியில் இதுவரை கொரோனா தொற்றால் 32,486 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 27,365 நபர்கள் குணம் பெற்றிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் 84.24 விழுக்காடு நபர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். மேலும் இன்று வரை மருத்துவமனை கண்காணிப்பில் இருப்போர் 1,652 நபர்கள். மருத்துவமனையின் ஆலோசனையின்படி வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் 2,899 நபர்கள். புதுச்சேரியில் மொத்தமாக இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்போரின் எண்ணிக்கை 570. 15/10/2020 இன்றைய தகவல் அறிக்கையின்படி இன்று புதுச்சேரியில் புதிதாக 4,649 நபர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டு இதில் 245 நபர்களுக்கு இன்று தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் உயிரிழந்திருப்போரின் எண்ணிக்கை 2. இதில் ஒருவர் புதுச்சேரி பகுதியை சேர்ந்தவராகவும் ஒருவர் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவராகவும் இருந்திருக்கிறார். இதுவரை புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய தகவல்களையும் விவரங்களையும் பார்க்கும் பொழுது இதில் பெரும்பாலானவர்கள் மருத்துவமனையை தாமதமா அணுகிறதுனால அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் நாம வலியுறுத்துறது என்னன்னா, ஒவ்வொரு பகுதியாக வீடு தேடி வரும் மருத்துவ பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம் ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், இப்படி அந்த பகுதியில அமைக்கப்பட்ட மருத்துவ முகாம்களுக்கு வந்து பரிசோதனை செய்ய அழைக்கும் பொழுதோ அல்லது அறிகுறிகள் பற்றிய விவரங்களை பற்றி கேட்கும் பொழுதோ அவர்களுக்கு மக்கள் மிகுந்த முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும். மாறாக ஏதாவது விவரங்களை மறைச்சு இல்லைன்னா பரிசோதனைக்கு போகிறதுக்கு தயக்கம் காட்டி இருந்தோம்னா நம்முடைய பாதிப்புக்கு நாமே காரணமா அமைஞ்சிடுறோம். ஆரம்ப நிலை அறிகுறிகளை புறக்கணிச்சுட்டு ஒரு வாரம் இரு வாரம் கடந்த நிலையில நுரையீரல் அதிகமா பாதிக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு போறதுனால பெரும்பாலும் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாததா அமைஞ்சிருது. அதனால இன்னும் கூடுதல் கவனத்தோட அரசுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை மக்களாகிய நாம் தான் தர வேண்டும் என்றும் மக்கள் நலனின் அக்கறையோடு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை தினந்தோறும் இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனாவில் என்றும் கூடாது அலட்சியம், உயிரிழப்பை தடுப்பதே நமது லட்சியம். நன்றி.